உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். 2023 எப்படியாக டிஎன்பிஎஸ்சி அமையும், எப்படியாக டிஆர்பி அமையும், எப்படியாக ஒவ்வொரு அரசு வேலையும் வந்து அமையும் அப்படிங்கிற பலவித எதிர்பார்ப்புகள் இருக்கின்றது இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து இப்போ பலர் வந்து கேட்கக்கூடிய ஒரு விடயம் என்னென்னா, டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்து 2023 ஆண்டிற்கான போட்டித் தேர்வுகளினுடைய அட்டவணை வெளியிட்டிருந்தாங்க இல்லையா, அதாவது ஆண்டறிக்கை. ஸோ அதில் ஓராண்டு முழுவதும் 10 தேர்வுகள் மூலம் வந்து பார்த்திங்கன்னா 1754 பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்பட உள்ளன என வந்து பார்த்திங்கன்னா சமூக ஊடகங்களில் சில பத்திரிகைகளும் வந்து வெளிவந்துள்ளது அப்படிங்கிறத சுட்டிக்காட்டி இப்போ என்னென்ன ஒரு செய்தி வெளியீடு வந்து தமிழக அரசு சார்பாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஊடகங்களில் வெளியான தகவல்கள் முழுமையாக இல்லாததால் தவறான புரிதலுக்கு வழிவகுக்கும் நிலையில் அவற்றை மறுத்து இந்த செய்தியை வந்து இப்போ தமிழக அரசு சார்பாக வெளியிடப்பட்டிருக்குது. ஸோ 1754 பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்பட உள்ளன. டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானிங்கில் வந்து குரூப் 2வாக இருக்கட்டும், குரூப் 4தாக இருக்கட்டும், இப்படியான சில தேர்வுகளுடைய வேக்கன்சிலாம் வந்து சொல்லப்படலாம், ஆனால் தேர்வுகள் வைக்கப்படும் அப்படிங்கிற விடயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ இது சில தேர்வுகளுக்கு வந்து ஒரு மினிமம் வேக்கன்சி, ஸோ அது எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு வேக்கன்சி. ஸோ அப்படியாக இருக்கும்போது இந்த 1754 பணியிடங்கள் மட்டுமே அப்படின்னு சொல்லப்பட்டிருப்பது சில ஊடகங்கள் வந்து இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் தான் விரிவுபடுத்துவதற்காக தான் இப்போ இந்த செய்தியை வந்து தமிழக அரசு சார்பாக வெளியிடப்பட்டு இருக்கின்றது. அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு துறைகளிலிருந்து நேரடி நியமனத்திற்காக பெறப்படுகின்ற காலி பணியிடங்களுக்கான மதிப்பீடுகளின் அடிப்படையில் போட்டித் தேர்வுக்கான அட்டவணையை வெளியிட்டு வருகிறது. நம்ம வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி தொடர்பாக இருக்கட்டும், இல்லை டிஆர்பி தொடர்பாக இருக்கட்டும், ஸோ இந்த ஆனுவல் பிளானிங் நம்ம வந்து டிஆர்பியில் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த டிஎன்பிஎஸ்சியில் வந்து வெளியிடப்பட்டுள்ள இந்த ஆனுவல் பிளானிங்லேயே நம்மளுமே வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா, ஸோ இது இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு பணியிடம்தான், ஆனால் சூழலுக்கு ஏற்ப அன்றைய காலகட்டத்திற்கு தேவைப்படும் பட்சத்தில் இன்னும் புதிதாக போட்டித் தேர்வுகள் வந்து வைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது, அதே போல் வேக்கன்சி கூடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருந்தோம். அந்த வகையில் இப்போ தமிழக அரசிலிருந்து வந்துள்ள இந்த பத்திரிகை செய்தியில் வந்து அதை தெளிவுபடுத்தும் விதமாக தான் இருக்குது. ஆண்டு தொடக்கத்தில் வெளியிடப்பட்ட இந்த அட்டவணை முதற்கட்டமாக தகவல்கள் அளிக்கும் அட்டவணையாகும். இது தொடர்ந்து கூடுதல் பணியிடத்திற்கான கேட்புகள் பெறப்பட்ட அட்டவணையில் சேர்த்து வெளியிடப்படும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இது மட்டுமின்றி அரசு பணியிடங்களுக்கான மற்ற தெரிவு முகமைகளான ஆசிரியர் தேர்வு வாரியம், மருத்துவர் பணியாளர் தேர்வு வாரியம், சீருடை பணியாளர் தேர்வு குழுமம் மற்றும் வனச்சீருடை பணியாளர் தேர்வு குழுமம் ஆகியவற்றின் வாயிலாக அரசு பணியிடங்களுக்கான தெரிவுகள் ஒவ்வொரு ஆண்டும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஸோ அந்த தகவலையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஆனுவல் பிளானிங் அது வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழலுக்கு தகுந்த மாதிரி வெளியிடக்கூடியது, தேவைப்படும் பட்சத்தில் ரிவேஸ்டு ஆனுவல் பிளானிங் வெளியிடுவாங்க. ஒரு தேர்வு வைக்கப்பட வேண்டும், அன்றைக்கு வேக்கன்சி இருக்குங்கிற போது அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. வேக்கன்சியும் தேர்வு வைக்கப்பட்டு செலெக்ஷன் லிஸ்டில் கூப்பிடும்போது கூட வேக்கன்சி வந்து மாற்றம் இருப்பதும் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய ஒன்று தான். சரிங்களா? ஸோ இப்படியாக அரசு பணியிடங்களுக்கான தெரிவுகள் ஒவ்வொரு ஆண்டும் வந்து மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடியது அப்படிங்கிறத நாம் ஏற்கனவே சொல்ல விடையம்தான். மேலே குறிப்பிடப்பட்டுள்ள வாரியங்கள் தவிர அரசு வேலை வாய்ப்புகள் வாயிலாகவும் செய்தித்தாள்களில் உரிய விளம்பரம் செய்யப்பட்டும் பல்வேறு அரசு பணியிடங்கள் அவ்வப்போது நிரப்பப்பட்டு வருகின்றன. ஸோ அந்த தகவலையும் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரேஷன் ஷாப் இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டண்ட்டு, இப்படியான இந்த போஸ்டிங்கெல்லாம் வந்து இப்போ நியமனம் செய்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அதுபடி தேவைப்படும் நேரத்தில் வந்து அது நிரப்பப்பட்டு வருகின்றது, அது பற்றிய தகவலும் கொடுக்கப்பட்டு வருகின்றது அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இவை தவிர பணிக்காலத்தில் அகால மரணம் அடையும் அரசு பணியாளர்களில் வாரிசுதாரர்களுக்கு பணிக்காலத்திலே வந்து மரணம் ஏற்படும் பட்சத்தில் அவருடைய வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையிலான பணிகளும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. ஸோ இதில் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் கூட நம்ம சொல்லியிருப்போம், அதாவது
மாற்றுத்திறனாளி தொடர்பான ஒரு பதிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கருணை அடிப்படையில் ஒருவர் வந்து பணியில் இருக்கும்போது அவர் மரணம் அடைந்தால் அவர்களுக்கு கொடுக்கும்போது இந்த கருணையின் அடிப்படையில்ங்கிற ஒரு விடயத்தில் மாற்றுத்திறனாளிகளையும் பார்த்து அவர்களுக்கும் அந்த வாய்ப்பிலே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து நம்ம கூட சுட்டி காட்டியிருந்தோம். ஸோ இது என்னுடைய கடமை, மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வாதாரத்திற்கான ஒரு வழிமுறை. ஸோ அதற்காகத்தான் நான் அந்த தகவலை வந்து இதில் சுட்டி காட்டுறேன். ஸோ மேலும் குறிப்பாக வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை மூலமாக கடந்த 1.5 ஆண்டு காலத்தில் மொத்தம் 1063 முகாம்கள் இப்பணியும் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற விவரத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அரசு பணியில் மட்டுமல்ல தனியார் நிறுவனங்களிலும் வேலைவாய்ப்பினை உருவாக்குவதற்கான வேலைவாய்ப்பு முகாம்களும் வந்து இதுவரைக்கும் 1063 முகாம்கள் வந்து நடத்தப்பட்டிருக்கிற விவரங்களையும் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து அரசின் அனைத்து துறைகளிலும் உள்ள காலி பணியிடங்களை ஒவ்வொரு ஆண்டும் மதிப்பீடு செய்து அவற்றை முறையாக நிரப்புவதே அரசின் கொள்கையாகும். அரசின் பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள பணியிடங்களையும் அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக பணியாளர்களை தெரிவு செய்யும் நடைமுறையையும் இந்த அரசு செயல்படுத்தி வருகிறது அப்படிங்கிற விவரத்தையும் வந்து சுட்டி காட்டியிருக்கிறாங்க. ஸோ இது போக அரசு பணியிடங்களுக்கான தெரிவு முகமைகளின் மூலம் நடத்தப்படும் சில போட்டித் தேர்வுகளின் முடிவுகளை எதிர்பார்த்து நீதிமன்றங்களில் வழக்கு தொடரப்பட்டு வருவதும் அப்பணியிடங்களை நிரப்புவதில் ஏற்படும் காலதாமதத்திற்கு ஒரு காரணமாகும் அப்படிங்கிறதையே சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அவ்வாறு வழக்குகள் தொடரப்படுவதற்கு காரணமாக அமைந்துள்ள உரிய விதிகளும் இந்த அரசால் பரிசீலனை செய்யப்பட்டு உரிய விதி திருத்தங்கள் மேற்கொள்வதற்கும் நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. அரசு துறைகளில் ஏற்படும் காலி பணியிடங்களை முறையாக நிரப்புவதற்கான தொடர் நடவடிக்கையை இந்த அரசு கட்டாயம் மேற்கொள்ளும் அப்படிங்கிற விவரத்தை வந்து தெளிவுபடுத்தி இருப்பதாக இந்த பத்திரிகை செய்தி வந்து தமிழக அரசு சார்பாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. சரிங்களா, அன்றைய காலகட்டத்தில் எதது தேவையோ அதனை தனியார் துறையாக இருந்தாலும் பொதுத்துறையாக இருந்தாலும் அரசு துறையாக இருந்தாலும் அந்தந்த வேலை வாய்ப்பினை வந்து தேவைப்படும் பட்சத்தில் செயல்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு விடயத்தை வந்து தமிழக அரசு சார்பாக இப்போ உறுதிப்படுத்தி அதனை வந்து சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இது தொடர்பாக டிஆர்பி தொடர்பாக டிஎன்பிசி தொடர்பாக உங்களுக்கான தகவலை மேலும் தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுகிற பட்டனை அழுத்திக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நட்பு வட்டாரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.